சென்னை துறைமுக வளாகத்தில் கப்பல் பழுது பார்க்கும் பணியின் போது விபத்து ஏற்பட்டு ஒருவர் உயிரிழந்த நிலையில் தனியார் நிறுவனம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சரவணகுமார் இணைகிறார். சரவணன், இந்த விபத்து எவ்வாறு நிகழ்ந்தது, இதுகுறித்த முழு விவரங்களை வழங்கலாம். சென்னை துறைமுக வளாகத்தில் ஆயில் ஏற்றி சென்ற ஒரு கப்பல் ஒன்று பழுது ஏற்பட்டதால் ஒடிசாவிலிருந்து இந்த கப்பல் சென்னை துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதற்கு பழுது நீக்கக்கூடிய இந்த பணியில ராயல் டெக் என்ற சென்னை கடற்கரை இரண்டாவது கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய அந்த ராயல் டெக் என்ற தனியார் நிறுவனம் இந்த பணிகளை மேற்கொண்டு வந்திருக்கிறது. இந்த பணியின் பொழுது கேஸ் கட்டரை வைத்து இதற்கான இந்த பழுதுபார்க்கும் பணிகளை வந்து பணிகளில் ஈடுபட்ட பொழுது அதில் கேஸ் பைப்லைன் மீது பட்டு அதில் வந்து வெடித்திருக்கிறது. இதனால் இந்த விபத்துல தண்டையார்பேட்டையைச் சேர்ந்த சகாய தங்கராஜ் என்ற ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். மூன்று பேர் காயமடைந்து கீழ்பாக்கம் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில இந்த விபத்து சம்பவம் தொடர்பாக அந்த ராயல் டெக் என்ற நிறுவனம் மீது இரண்டு பிரிவுகளின் கீழே துறைமுகம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். மண்ணடியில செயல்பட்டு வரக்கூடிய இந்த நிறுவனத்தின் மீது அஜாக்கிரதையாக செயல்பட்டு மரணம் விளைவித்தல், அஜாக்கிரதையால் காயம் ஏற்படுதல் ஆகிய பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி சரவணன்.